ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து லன்ச் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ரீவியஸாக நான் வந்து போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு தைக்கிறதை பார்த்து நிறைய பேர் என்னோடய தையல் மிஷின் பற்றி ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லன்ச் கிடையாது, நெய்பர் வந்துட்டு இன்றைக்கி பால் காய்ச்சுறாங்க. அவங்க பாய் வீடுன்றனால பிரியாணிலாம் வந்துட்டு விருந்து வைக்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு லன்ச்சுக்கு போகிறோம். அதனால் நமக்கு வந்து லன்ச்சுமே இல்லை. அடுப்புலாம் வந்து வெளியில் தான் செட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச நான் அவங்க பண்ணுற ரெசிபீஸ்லாம் கவர் பண்ணுறேன். மார்னிங் வந்து டீ போட்டுட்டு நேற்று நைட் வந்து இந்த எண்ணெய் ஜாடி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். 1 வீக்காக வந்துட்டு இதெல்லாம் காலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலி பண்ணி ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3 எண்ணெய் தான் வந்து இப்போல்லாம் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது சில ரெசிபீஸ்க்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்றனால அதுவும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சின்ன ஆயில் ஜாடி வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மேலே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஸோ அது வந்து தனித்தனியாக கலட்டவும் வரும். ஸோ கீழே இருக்க சிலிகான் வந்து நம்ம தனியாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் உள்ளேயும் நம்ம வந்து நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து பண்ண போகிறேன். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே இல்லை, தக்காளி வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து கேரளா ஸ்டைலில் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சட்னி வந்து பண்ணணும். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூட வந்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். துருவின தேங்காவாக இருந்தாலும் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து போட்டு ஃப்ரை பண்ணோம். நான் வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டின்றனால 2 வரமிளகாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே இது கூட வந்துட்டு நம்ம வந்து கல்லுப்பு வச்சு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து புளிப்புக்கு புளியோ இல்லை தக்காளியோ வந்து எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும், சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு பீஸ் இஞ்சியை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிட்டோம்னா அடியில் வந்துட்டு சுண்ணாம்பு மாதிரி வந்து ஒரு இது ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம அந்த இஞ்சி தண்ணியை வந்துட்டு டைரெக்டாக எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 தடவையாவது இஞ்சி ஜூஸ் வந்து குடித்தா வயிறுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்துட்டு டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது இல்லை. ஹஸ்பண்டாவது டீயில் வந்துட்டு இஞ்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் டீ காஃபி வந்து எதுவுமே குடிக்கிறது இல்லைன்றனால இந்த மாதிரி தனியாக வந்துட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்குவேன். எப்பயும் பண்ணுறதோட இன்றைக்கி வந்து 4 இட்லி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். பொடி இட்லி வந்து பண்ணோன்னா வந்து நல்லாயிருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க ஹஸ்பண்ட். அதனால தான் இன்றைக்கி வந்து பொடி இட்லியும் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே சட்னியும் நெய்யில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு நெய்யோடு கொடுத்தோன்னா காரம் அவ்வளோவா தெரியாது. ஸோ வந்து நெய்யோடு அவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். பொடி இட்லிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பொடியும் வந்துட்டு அது கூட போட்டுடணும். எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண இட்லியை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ஆயிலெலாம் வந்துட்டு இட்லி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த இட்லி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் பொடியை வந்துட்டு மேலே தூவி அப்படியே வந்து ஃப்ரை பண்ணோன்னா வந்துட்டு இன்னும் நல்லா கிறிஸ்பியாகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சட்னியோடு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ல. இப்போ தான் வந்து அந்த இஞ்சி வாட்டரை வந்து குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து விட்டாலுமே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து வாடிடும். அதனால் வந்துட்டு கையோடு எடுத்து வச்சிட போகிறேன். நான் ப்ரீவியஸாகவே வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸை வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் கழுவி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக வந்துட்டு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த குட்டி குட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா வந்துட்டு நீட்டாக இருக்கும். எல்லாமே கீழே இருக்க ரேக்லேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு இன்றைக்கி தேவைப்படுற ஃப்ரூட்ஸை மட்டும் வெளில வச்சுட்டு மித்ததெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுடுவேன்.
இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க கேப்பில் அவங்க ரெண்டு பேரும் தனியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிளாஸ் வந்து 11:00 தான் ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் தையல் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த டைமில் வந்து குழந்தைங்கள ரூம்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டேன், அதனால தான் அவங்கள வெளியில் அனுப்பிச்சி விட்டு தான் வந்து எடுக்க போகிறேன். ரீசண்டாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா குர்த்திலாம் எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் தான் வந்து பார்த்து கற்றுட்ருக்கேன். அதுக்கெலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் நான் வந்து தச்சு முடிக்கலை. தச்சு முடித்தோடனே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற தையல் மிஷின் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம்பிள் 3223 அந்த மாடல் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குன்றனால தான் நான் வந்து இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதே பிளக்கில் வந்துட்டு கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுறதும் வந்து அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மிஷினோட கனெக்ட் பண்ணி கரண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது தான். சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஸோ லைட்டுக்கு வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து ஒரு பிரச்சனை வந்தது, அது என்னென்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாவின்லாம் லோட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷனில் நம்ம வந்து லோட் பண்ணோம். அண்ட் கீழே வந்து நூல் கோர்க்குறோன்னா அது டைரெக்ஷனில் நம்ம வந்து சிம்பிளாக கோர்த்துக்கலாம். பார்பின் லோட் பண்ணுறப்போ அந்த இதை வந்துட்டு லெஃப்டில் வந்து தள்ளிட்டு நம்ம வந்து லோட் பண்ணோன்னா ஈஸியாக லோட் ஆகிக்கும். அண்ட் இந்த இது வந்துட்டு ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இது ரொட்டேட் ஆகும்போது அங்கே நீடில் வந்துட்டு மேலே கீழே வந்து போயிட்டு வரும். அண்ட் இது வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் போனோன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோன்னா அது வந்து ரிவர்ஸ் போகும். அதை தாண்டி இங்கே வந்து மூணு கண்ட்ரோல் வந்து இருக்குது, அந்த த்ரெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மூணு இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ டிசைன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருந்தா கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்க வந்து இமேஜிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து இப்போது இந்த டிசைனில் வந்து தைச்சு காமிக்கிறேன். அப்புறம் மிஷின் கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிமூவபிள் தான், இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டு அதுக்கப்புறம் ஊசி அதுக்கப்புறம் பாபின் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அவங்களே வந்து நிறைய டூல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இது ரிலேட்டடாக எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணோன்னா சைட்லேயே அவங்க சிசர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இப்போ பாபினை வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் வந்து நான் தச்சும் காமிக்கிறேன். நான் இந்த மிஷினை வந்து அமேசானில் தான் வாங்கினேன், 12,000 வந்து ஆச்சு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன் 12,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்துட்டு ஒரே மிஷின் தான் வந்து வச்சுக்க போகிறோம், ஸோ வந்துட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுன்றதுனால இது வந்து வாங்கினேன். நான் இது வாங்கி 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் வீட்டு பர்பஸ்க்கு இது வந்து சூப்பராக யூஸ் ஆகுது. நான் வந்து ஒரு டிசைனில் வந்து வச்சேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம தைச்சாச்சு, ஜிக்ஸாக்காக வந்து அழகாக தைச்சிருக்கு பாருங்கள். நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு பில்லோ கவர் தைக்கிறதுக்கு, கர்சீஃப் தைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரஃபாக எல்லா டிசைன்லேயும் வச்சுட்டு நீங்கள் வந்து தைச்சு பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி டிசைனில் வந்துட்டு தைக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். மிஷின் வாங்கினப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு நான் வாங்கின அன்னைக்கே வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாபின் லோட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சிக்கிக்கிச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து வச்சு காமிச்சேன். இந்த மாதிரி சிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி வந்து ஐடியா இல்லை, நான் வந்து மிஷினில் ஃபால்ட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாபினை வந்துட்டு ஈஸியாக வந்து கலட்டலாம் அந்த ஏரியாவையே. ஸோ வந்து கலட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். அது வந்து மொத்தமாக மாட்டினா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கலட்டிட்டு ஒரு ஒரு பீஸாக வந்துட்டு நம்ம வந்து மாட்டினோன்னா ஈஸியாக வந்து மாட்ட வந்துடும். இதுக்குமே வந்துட்டு த்ரெட் வந்து சிக்கிட்டா என்ன பண்ணுறது எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் இருந்தது. ஸோ நான் அதிலே தான் நான் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து பாபின் வந்துட்டு லோட் பண்ணும்போதே வந்துட்டு கரெக்டாக லோட் பண்ணிட்டோன்னா த்ரெட் வந்து கரெக்டாக ரோல் ஆகும். ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் வந்து இதில் பிரச்சனை எதுவுமே வரல.
ஃபியூ டேஸ் முன்னாடி தான் குர்த்தி தைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியில் விருந்துக்கான வேலை வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெங்காயம் கட் பண்ணுறது அந்த ப்ரிப்ரேஷன் வேலைலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. 50 பேருக்கு மேலே வந்து சமைக்கிறதுனால அவங்க வந்து ஆளுங்க வச்சு வந்து சமைச்சிட்ருந்தாங்க. இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அது கூட வந்துட்டு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குக் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருந்தார், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல் எப்படி சர்க்கு சர்க்குன்னு கட் பண்ணிகிட்ருந்தார். பார்க்கவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி வந்து வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹஸ்பண்ட் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எடுத்தேனாலே அடுப்புக்கிட்டலாம் வந்து குழந்தைங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குழந்தைங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணாங்க. பிரியாணி வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து ஆச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸுமே வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸுமே வந்துட்டு டைம் எடுத்து தான் வந்து பண்ணாங்க. ஸோ அது பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடியில் வந்துட்டு சிக்கனை வந்து ஊற வச்சுட்டாங்க. அண்ட் ஸ்வீட்னு வந்துட்டு பிரெட் அல்வா மாதிரி ரஸ்கில் வந்துட்டு அல்வா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரஸ்க்கை வந்து எல்லாத்தையும் நல்லா உடச்சிட்டு கண்டென்ஸ் மில்க், பால், அப்புறம் சுகர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. நான் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம். நான் வந்து இதையே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்துட்டு வெங்காயமே ரொம்ப நேரம் வதக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. அவர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக இதில் வந்து காமிக்க முடியல. ஸ்வீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஸ்கில் வந்து அல்வா பண்ணாங்க இல்லையா, ஸோ அது மட்டும் வந்து நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நெய்யில் வந்துட்டு அந்த நட்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாலும் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு ரஸ்க்லாம் வந்து போட்டால் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் அண்ட் மில்க் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பிரெட் அல்வா வந்துட்டு நம்ம பிரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக டைரெக்டாக ரஸ்கில் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஃபைனலாக தம் போட்டு இறக்குனாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. பாய் வீட்டு ஸ்டைலுன்னாலே வந்துட்டு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நான் வந்து பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு முஸ்லீம் தான். ஸோ அவங்க தான் வந்து வீட்டில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாழையில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணி, கொஞ்சமாக வந்துட்டு அல்வா, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் வந்துட்டு கிரேவி. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட மெனு இன்றைக்கி. எல்லாருமே வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.